ஏப்ரல் 23 உலக புத்தக நாள் அப்படின்னு யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்குதான் ஷேக்ஸ்பியரோட நினைவு நாள். புத்தகங்கள் நிகழ்த்துற அற்புதத்தை பத்தி சொல்றதுக்கு ஏகப்பட்ட பொன்மொழிகள் இருக்குங்க. புத்தகங்களை போன்று விசுவாசமான நண்பன் வேறொருவன் நிச்சயமா கிடையாதுங்க. மீண்டும் 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 பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரே பரிசு புத்தகம் மட்டும்தான். புத்தகம் இல்லாத வீடு ஆன்மா இல்லாத உடல். இன்னொரு ஜாலியான ஒரு பழமொழி கூட உண்டுங்க, அதாவது தூங்கும் போது பக்கத்துல வச்சுக்கக்கூடிய ஒரே நண்பன் வந்து புத்தகம் தான். ஏன்னா அவன் மட்டும்தான் குரட்ட விட மாட்டான். இந்த உலக புத்தக நாளை முன்னிட்டு நிறைய அறிஞர்கள் புத்தகங்களுடைய அருமையை பத்தி உங்ககிட்ட பேச போறாங்க. எல்லோருக்கும் இனிய புத்தக நாள் வாழ்த்துக்கள். உலக புத்தக நாளை ஏன் கொண்டாட வேண்டும்? புத்தகங்களை கொண்டாடுவதா, படைப்பாளிகளை கொண்டாடுவதா, படைப்பை கொண்டாடுவதா என்கிற ஒரு குழப்பம் இருக்கு. புத்தக நாளில் புத்தகங்களை மாத்திரமல்ல படைப்பாளிகளும் படைப்பாளிகளால் ஏற்பட்ட சமூக மாற்றங்களையும் கொண்டாட வேண்டியதாக இருக்கிறது. புத்தகங்கள் உலகை புரட்டி போட்டிருக்கிறது. புத்தகங்கள் அவரவர் தாய்மொழியில் இருக்கிற பண்பாட்டை, பண்பாட்டினுடைய நல்ல கூறுகளை, சமூக மாற்றங்களை அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கிற ஒரு நல்ல ஆயுதமாக இருந்திருக்கிறது. அதான் வெறும் புத்தகங்கள் காகிதங்களில் அச்சேறிய எழுத்துக்கள் அல்ல. அவை துப்பாக்கியில் சீரிப்பாய்கிற தோட்டாக்களை விடவும் வீரியமானது என்கிறார் மார்ட்டின் லூதர் கிங். ஒரு 90 வயதுக்கு மேலான பிறகு கூட ஒரு பெரிய பூதகண்ணாடியை கையிலே வைத்துக் கொண்டு ஒவ்வொரு எழுத்தாக தேடி படித்தாரே தந்தை பெரியார். அதுதான் வாசிப்பு. வாசிக்க வாசிக்க நாம் இந்த சமூகத்தை புரிந்து கொள்ளுகிறோம், புரிந்து கொண்ட சமூகத்தை மாற்ற விளைகிறோம். வீடுகள் பெரிதாக இருக்கிறது, அறைகள் பல அறைகள் இருக்கின்றன. வீடுகளிலே கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு அறை புத்தக அறை என்பதை இந்த புத்தக நாளில் உங்களுக்கு நினைவூட்ட நான் விரும்புகிறேன். நீங்கள் விரும்பிய அல்லது நீங்கள் விரும்பி சாகித்த மகத்தான மனிதர்களை வரலாறு கடந்தும் உங்களுக்கு நினைவூட்டுகிற, உங்களோடு நின்று பேசுகிற, உங்கள் தனிமையை போக்குகிற எல்லாவற்றுமான நல்ல நண்பராய் புத்தகங்கள் எப்போதும் இருக்கும். புத்தக நாளை ஒரு நாள் கொண்டாட வேண்டியதில்லை. புத்தகம் என்பது ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டியவை. அதுபோல எந்த புத்தகத்தை படைக்கலாம், ஒவ்வொரு படைப்பாளியும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். புத்தகங்களை தினமும் நேசிப்போம், புத்தகங்களை வாசிப்போம், புத்தகங்களில் இருக்கிற ஒவ்வொரு கருத்துக்களை சிந்தனை மரபுகளை யோசிப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். உலக புத்தக தின நல்வாழ்த்துகள். புத்தக வாசிப்பு என்றாலே மிக நிச்சயமாக நூலகம் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். அதுவும் என்னை மாதிரி கிராமங்களில் இருந்து வந்து நகரத்தில் வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த பொது நூலகம்ங்கிறது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருந்திருக்கிறது. கடந்த 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக பொது நூலகம் தான் எங்களுடைய அறிவுக்கான ஒரு ஊற்றாக இருந்திருக்கிறது. எல்லாருக்கும் அப்படி தான், நான் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. எல்லாரும் பொது நூலகத்தை வாங்க நம்ம அழைக்கிறதுக்கு 2 காரணங்கள் தான். ஒன்று, அது மக்கள் கூடுகிற ஒரு அறிவு சார்ந்த ஒரு இடமாக இருக்கிறது அப்படிங்கிறனால தான் அது வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். மக்களை ஒரு நாகரிகமான மனிதர்களாக மாற்றுவதற்கு, மக்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அறிவு பாலமாக இருப்பதற்கு அது மிக நிச்சயமாக துணையாக இருக்கிறது. அப்புறம் 2வது, பொது நூலகம் ஒரு கண்ணியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது மிக நிச்சயமாக. ஒரு பொது இடத்துல நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்ததே நூலகம் தான். அங்கே போகிறப்ப எனக்கு தெரியும் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் என்னுடைய பணியை நான் செய்து கொள்ள வேண்டும்ங்கிற மாதிரியான பல விஷயங்கள் எனக்கு அதுதான் கற்றுக் கொடுத்தது. இதெல்லாம் போக அது எனக்கு வழங்கிய ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு அறிவு. அது வந்து வாய்ப்பே இல்லை, வேறு எங்கேயிருந்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை. என்னதான் பள்ளி ஆசிரியர்கள் என்னை முறையாக வழி நடத்தியிருந்தாலும் கூட என்னுடைய வாழ்க்கையை நான் தீர்மானித்துக் கொள்வதற்கு மிக முக்கிய கருவியாக இருந்தது நூலகத்தில் இருந்த புத்தகங்கள் தான். புத்தக வாசிப்பு ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஏன்னா வேற எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவர் பேசும்போதாக இருந்தாலும் ஒரு பாடுவதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய குரலை தான் நம்ம கேட்க முடியும், அவர்களுடைய குரலை நம்மளால் உணர முடியும். ஆனால் புத்தக வாசிப்பு மட்டும்தான், யார் என்ன எழுதியிருந்தாலும் அதை வாசிக்கிற போது நம் நம்முடைய குரலில் அதை கேட்கிறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. இப்போ கண்ணதாசன் கவிதைகளை நம்ம படிக்கிற போது கண்ணதாசனுடைய கருத்துக்களை என்னுடைய குரலிலே அது பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறது தான். கம்பராமாயணத்தை வாசிக்கிறேன், இப்போது 12வது நூற்றாண்டு எழுதப்பட்ட ஒரு செய்யுளை இப்போது வாசிக்கிறேன், மீண்டும் என்னுடைய குரலில் அது ஒலிக்கிறது அப்படிங்கிறது தான். என்ன தான் நவீனம் வந்தாலும், என்ன தான் எல்லாமே மாடர்னாக மாறினாலும் கூட இந்த புத்தக வாசிப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு தனி சுகம்,
ஒவ்வொருடைய கருத்தையும் ஒவ்வொருடைய எழுத்தையும் என்னுடைய குரலில் எதிரொலிக்கக்கூடிய அந்த ஒரு தனி அனுபவம் அது எதுலையுமே கிடைக்காதுங்கனால தான் புத்தக வாசிப்புங்கிறது உண்மையிலேயே ஒரு தனிச்சிறப்பு மிக்க ஒன்றாக இருக்கிறது. அதனால் இந்த உலக புத்தக தினத்தை நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, ஒரே ஒரு வேண்டுகோள் எல்லாருக்கும் என்னென்ன, தயவு செய்து உங்கள் வீட்டு பிள்ளைகளை வாரம் ஒரு முறையாவது பொது நூலகத்துக்கு அழைத்து செல்லுங்கள். அங்கே ஒரு மணி நேரம் அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்களோ செய்யிடுவாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்தளவுக்கு அவர்கள் தங்களுடைய தங்களை தகவமைத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதனால் பொது நூலகம் மிக நிச்சயமாக மிகச்சிறந்த ஒரு ஆலயம் என்று சொல்லலாம். உலக இலக்கியத்துக்கு ஒரு குறியீடாக விளங்கும் இந்த நாள் 1995 ஸ்பெயினில் இருக்கிற கட்டலோனியா அப்படிங்கிற ஊரில் கொண்டாடப்பட ஆரம்பித்தாங்க. இந்த நாளில் அங்கே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புத்தகம் ஒரு ரோஜா மலர் பகிர்ந்துக்குவாங்களாம். இது கேட்கவே அவ்வளோ நல்லா இருக்குல்ல. நம்ம ஊர்லேயும் அது மாதிரி கொண்டாடலாமே, அந்த மாதிரி மாற்றம் இன்னும் வரட்டுமே. வாசிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடுது. இப்போ சிறுவர்கள் அப்படிங்கும் போது அவங்க படிக்கிறது சம்மந்தமாக பாட சம்மந்தமாக அது மட்டும்தான் வாசிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு புரிதல். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வாசிப்பு அப்படின்னா எங்கள் அப்பா ரொம்ப அழகாக என்னை இதுக்குள்ளார கொண்டு வந்தாங்க. எப்படின்னா நான் கல்லூரி படிப்பு முடிச்சதுமே நீ இங்கே வந்து பார்த்துக்கோ, என்னன்னு தெரிஞ்சுக்கோ, ஃபஸ்ட்டு வந்து உட்காந்து அப்சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வந்து உட்காரும்போது இத்தனை டைட்டில் புக்ஸு பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. வழக்கமாக சொல்லுவாங்க தெரியுமா, ஸ்வீட்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு அங்கே உள்ள ஸ்வீட்ஸ் சாப்பிடவே பிடிக்காது, நல்ல உயர்தரமான துணி கடைகள் இருக்கிறவங்க ரொம்ப சாதாரணமான உடையை ரொம்ப சாதாரணமான உடை உடுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் அப்போ ஆரம்பத்தில் அதனோட சுவை அறியாமல் நான் இருந்த நேரத்தில் எங்கள் அப்பா ரொம்ப அழகாக என்கிட்ட ஒரு விஷயத்த புகுத்துனாங்க. அதாவது எழுத்தாளர்கள் கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா, அதை டிடிபி பண்ணி முடித்த உடனே முதல்ல இதெல்லாம் நீ ப்ரூஃப் பாரு அப்படின்னு சொல்லி. எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பார்க்கறதுனா எனக்கு முதல்ல நான் வாசிக்கும் போது அதில் குறைகள் என்ன, சந்திப்பிழை, அந்த இலக்கணப்பிழை அதுகளை மட்டும்தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அது உள்ளார்ந்து என்ன சொல்ல வராங்கன்னு ஃபஸ்ட்டு எனக்கு புரியலை. எங்கள் அப்பா அடுத்தது என்ன செஞ்சாங்க, ஓகே நீ இந்த ஃபஸ்ட்டு ப்ரூஃபில் இது மாதிரி ஆகுதுல்ல, ஃபைனல் ப்ரூஃப் வரும்போது நீ பாரு அப்படிங்கும்போது தான் அது ஒவ்வொன்றா என்னை பற்றி பேச வராங்க, இது எது சம்மந்தமான தலைப்பில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற அது ஒவ்வொரு ஒரு விதமான உள்கட்டமைப்புகளை என்னால் உணர முடிஞ்சுது. இது எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காதுல்ல, எனக்கு அது கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். வணக்கம், என்னுடைய பெயர் ஒளிவண்ணன். எமரால்டு எழிலினி பதிப்பகங்களின் உரிமையாளராக உள்ளேன். இன்றைக்கு உலக புத்தக தினம். இதுவரை நான் புத்தகம் படிக்கவில்லை, அதற்கான வாய்ப்புகள் இல்லை, நேரம் இல்லை என்பவர்கள் இன்றைய தினத்திலிருந்து நான் ஒரு நிச்சயமாக ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது புத்தகம் படிப்பேன் என்கிற உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்களாக இருந்தால் நான் பள்ளி கல்லூரி படிப்பை தாண்டி பொதுவான புத்தகங்களையும் படிப்பேன் என்பதை உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே புத்தகம் படித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் படித்ததை மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். புத்தக திறனாய்வு செய்யக்கூடிய குழுக்கள் சமீப காலத்தில் அதிகமாக வந்திருக்கின்றன. அவைகளில் நாம் கலந்து கொண்டு நம்முடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும். மற்ற எல்லா உயிரினங்களிடமிருந்து மனிதனை பிரித்ததற்கு மிக முக்கிய காரணம் பரிணாம வளர்ச்சியில் நாம் வளர்ந்ததுக்கு அடிப்படையே நம்மிடையே இருக்கின்ற அந்த கற்பனை திறன்தான். அவதை மூலமாகத்தான் நாம் எதிர்காலத்தை கட்டமைத்தோம். இன்றைக்கு நாம் நல்ல நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் இதுகாலம் நாம் நம்மை செதுக்கி கொண்டதும் உருவாக்கி கொண்டதும் தான் முக்கியம். ஆகவே புத்தகங்களை படிப்போம். புத்தகங்களை படித்ததை மற்ற இடத்தில் நாம் கொண்டு சேர்ப்போம். கற்பனை வளம் மட்டுமல்ல, நம்முடைய மொழி வளம் நம்மை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் அது வகை செய்கிறது. ஆகவே நண்பர்களே, இன்றைய தினத்தில் நாம் கண்டிப்பாக ஒரு புத்தகத்தை வாசிப்போம், வாசிப்பதை தொடருவோம், பழக்கமாக்கிக் கொள்வோம், ஒரு ஏற்றமிகு சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். என் பெயர் ராம மெய்யப்பன். உணவு உலகம் மாத இதழ் ஆசிரியர், நூல்குடில் படிப்பதற்கு உரிமையாளர். ஒரு முறை ஒரு பேட்டியில் நடிகர் ஆதிகா சொல்லும் போது சொல்றாங்க, நான் புத்தகத்தை வாங்கியவுடன் அந்த புத்தகத்தை நுகர்ந்து அந்த பேப்பர் மற்றும் பிரிண்டிங்குடைய வாடையை நுகரும்போது எனக்குள் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. அப்பொழுது நான் தொடர்ந்து அந்த புத்தகத்தை படித்தால் எனக்கு எந்த அளவுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும் என்று மிக சிறப்பாக புத்தகத்தை பற்றி சொல்கிறார். இந்த உலக புத்தக தினத்தன்று நாம் புத்தகத்தை நேசிப்பதன் மூலம், சுவாசிப்பதன் மூலம் நாம் தலைசிறந்த நிர்வாகியாக, எல்லோராலும் போற்றப்படுகின்ற ஒரு ஆளுமையாக நம்மால் திகழ முடிகின்றது.
இந்த புத்தகங்களை வாசிப்பதனால் நம்மளுடைய மன அழுத்தம் குறைகிறது என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. மன அழுத்தம் குறைந்து நம்மிடையே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகின்றது. புத்தகத்தோட அருமையை நாம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? நம்முடைய குழந்தைகள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? நம்ம குழந்தைகளை வந்து மொபைல் போன்ல இருந்து மீட்டெடுக்கிற ஒரே ஆயுதம்னா அது புத்தகம் மட்டும்தான். ஏன் நான் புத்தகத்தை படிப்பேன், புத்தகத்தை ஏணியாக்கி பெரிய இடத்தை படிப்பேன் அப்படின்னு துள்ளி குதிச்சுட்டு ஓடுவாங்க. ஆமாங்க, புத்தகங்கள் தான் என்னைக்குமே நம்மள கண் போல காப்பாத்துற காவல் தெய்வம் மாதிரி. புத்தகங்களை தொடர்ந்து படிப்போம், நல்லதொரு சமுதாயத்தை வடிப்போம்.